அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை குறித்து விளக்கமளித்துள்ள வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் வடகிழக்கு பருவமழை வட தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கும் என கூறியுள்ளார். அதே நேரத்தில் தென் தமிழ்நாட்டில் குறைவாக இருக்கும் என தெரிவித்துள்ள அவர் அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை 18% அதிகம் பெய்திருப்பதாகவும் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய பகுதிகளுக்கு தான் மொத்தமாக சொல்கிறப்ப பார்க்குறோம், அது வந்து இயல்பை விட அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வட தமிழக பகுதிகளில் இயல்பை விட அதிகமாகவும், தென் தமிழக பகுதிகளில் இயல்பை விட சற்று குறைவாகவும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. இதனிடையே கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுவையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது.